கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஞானம் முடிய முடியாது. பொழுதுபோக்கு அம்சங்களை செஞ்சால் ஞானம் அடையலாம், முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஞானம் அடைய முடியாது. சீட்டு ஆடுறீங்க, சீட்டு ஆடுறதுக்கு பிரியாட்டி ஊற்றி தியானம் பண்ணிட்டு போ, தியானம் பண்ணாமல் ஸ்கிப் ஆகுறீங்க, அப்போ ஞானம் முடியாதே. ஞானம் சில பேர் பசியெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சீட்டு ஆடினுப்பான். மங்கத்தை ஆட இறங்கிட்டான்னா பொழுதுபோத்தே தெரியாது. அதுவும் முதல்ல ஒரு நாலு வாட்டி ஜெயிச்சிருவான், அந்த ஜெயிச்ச காசு விட்டு நிற்பான், திரும்ப வரும், திரும்ப விட்டு நிற்பான், திரும்ப விட்டு நிற்பான். போகும்போது என்னமோ தோத்து தான் போகிறான், ஆனால் இடையில் வந்து வெற்றிக்காக வேண்டி சாப்பாடெலாம் ஸ்கிப் பண்ணிட்டுருப்பான். இந்த சூதாட்டி இவங்க அந்த சூதாண்ணானுங்களே இவனுங்களாம் அப்படித்தான், பொண்டாட்டி வரையும் போயிட்டானுங்க, எதெல்லாம் விட முடியுமோன்னு. பாஞ்சாலி வந்து இப்போ இது அதாவது நவீன பாஞ்சாலி அதில் என்ன பாரதியார் கதையில் அவர் தான் வந்து வித்தியாசமாக எழுதிடுறாரு. நீ எப்புறம் எண்ணெய் வச்சு விளையாடலாம், உன்னை வச்சு விளையாடலாம், எண்ணெய் வச்சுக்குமா. உண்மையிலே பாஞ்சாலி அப்படிலாம் கேட்கல, அந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் அப்படிலாம் கேட்டதில்லை. பொண்டாட்டி என்ன புருஷனுக்கு அடிமை தான், அவன் செத்தா கூட என்ன பண்ணா சாகணும். அந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் பாஞ்சாலி சபதம். சதி இருந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் மகாபாரதமும் ராமாயணமும். பின்னாடி பாரதியார் வரும்போது சதியெல்லாம் தூக்கிட்டானுங்க, வெள்ளக்காரன் வந்து கலாச்சாரத்தை மாற்றி விட்டான். இப்போ பொம்பளை வந்து கேட்குறான் நீ எப்படி என்ன வச்சு விளையாடலாம் அப்படின்லாம். இது கிடையாது. பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாருங்கள். நீங்கள் உங்களை கொண்டாடமாக இருக்கிறதுக்கு சும்மா ஒன்று ஒண்டி ஆடுறீங்க, ஸ்கிப்பிங் ஆடுறீங்க, பொம்மரம் ஆடுறீங்க, இல்லை கேம் இப்போலாம் வந்து நீங்கள் அது மாதிரிலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது. கண்ணுக்கும் விரலுக்கும் மட்டும்தான் வேலை. எதிர ஒரு மானிட்டரை மட்டும் கண் முழுசமாக கெட்டு போயிட்டு அந்த கட்டத்துக்குள்ளவே பார்த்து போபியெல்லாம் வந்துச்சு. இப்போ கட்டம் கட்டமாக தான் தெரியுது. ஆமாம், நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுசும் பார்க்கறதே இல்லை, ஃபுல்லாக எல்லா பக்கமும் கண்களை திருப்புறது இல்லை, திருப்பி பார்க்குறதும் இல்லை. ஏன்னா அந்த அதுக்குள்ளவே சின்ன ஐபால் வந்து அங்கே சின்னதாகவே ஆடினாவே போதும், அந்த கட்டத்துக்குள்ளவே ஆடினா. பெரிய பெருசாக ஒரு 20 இன்ச்சு, 30 இன்ச்சு, 40 இன்ச்சு, இல்லை 60 இன்ச்சு மானிட்டர் வாங்கி வச்சு விளையாடினா கூட கொஞ்சம் பரவாயில்ல, அங்கேயும் இங்கேயும் பார்க்கலாம். இங்கே அந்த மாதிரி இல்லை இப்போது, அதுலேயே அதுலேருந்து வர ரேடியேஷன் வர வந்துருக்கும். இப்படி ஒன்று கூட போய் கண்ணுக்குள்ளே ஒட்டினாலும் ஒட்டிக்கும் போனேன், அப்படி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு நிலமை. இப்போ பொழுதுபோக்கு அம்சம் வந்து புலன்களையே கெட்டு வரும்போது அதுமாதிரி ஞானத்தை பற்றி அங்கே பேசுறது. பொழுதுபோக்குன்ற பேரில் சீட்டு, பொழுதுபோக்குன்ற பேரில் விளையாட்டு, பொழுதுபோக்குன்ற பேரில் சாராயம். டெய்லியும் சாயந்தரமான குடிச்சாதாங்க, ரெண்டு கட்டிங்கன்னா போட்டால் தான், இல்லை ஒரு கட்டிங்கனாச்சும் எனக்கு இல்லாமல் தூக்கமே வராது. இதெல்லாம் பொழுதுபோக்கு தான். ஃப்ரெண்டுங்களாம் கூட உட்காந்துன்னு தாய்பாஸ் ஆடுறது, பலகரை உருட்டுறது, சீட்டு ஆடுறது, அந்த மாதிரிலாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் மாதிரியே ஆன்மீக பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குது. உட்காந்து கட்டமாக நெருப்பு போட்டு ஏற்றிட்டு ரெண்டு பேரும் மணிகண்ணில் கத்திக்கணும், சுவாகா வாஹா மாஹா தவாஹான்னு ஏதோ ஒன்று சொல்லி நிற்பான். அது என்னவோ நியாயமான காரணமாக இருக்குதோ இல்லையோ, அதே ரெண்டாவது விஷயம். அது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை ஒரு 10 நாள்லாம் நடத்துவான். ஆமாம், எக்யம் நத்துறேன்னு சொல்லிவிட்டு பொழுதுபோக்கு அம்சத்தில் ஒன்று கோபுரம் கட்டி விட்டு மேலே சாரம் கட்டாமல் ஏறி கீழே வந்துடுது. ஹெல்மெட் மாட்டு போனோமா இல்லையா, சனினை சட்டை கடாமல் போனால் கூட போகிறவில்ல, தலைக்கு ஹெல்மெட்டு போனோம்ல, மேலே ஏறி உட்காந்துன்னு அவன் ஏறான் போகிறான்னா அவன் பழக்கமாயிடுச்சு, உனக்கு ஒதுருமே மேலே போறனாவே. இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சம் தான். மூளை ஒரு உட்கார வச்சுட்டு ரெண்டு தடிமாடை மேலே நிற்க வச்சு தூக்கின்னு போகிறனா உன்னை விட பொழுதுபோக்கு அம்சம் வேறு என்ன இருக்குது, நல்லா ஞானம் வஞ்சிருவே அண்ணா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சத்தோட இன்னொரு பரிமாணம். ஆமாம், நீங்கள் சீட்டு சூதாட்டம் ஆடுற மாதிரி கோயிலில் வந்து சப்பரத்தை தூக்கின்னு சுற்றி வரது என்ன, அது உட்காந்து பஜனை பண்ணுறது, அதோ வரார் ஐயப்பா, இதோ வரார் ஐயப்பா. ஆமாம், இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சத்தோட இன்னொரு பரிமாணம். சீட்டு சூதாட்டம் கேம்பிளிங் மாதிரி அதுவும் அன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சம் தேவைப்பட்டது மனிதனுக்கு. அது நெல் அறுத்து போட்டான், 6 மாதத்துக்கு வரும், சும்மா தான் இருக்கிறான், என்டர்டைன்மெண்ட்டாக கடவுளின் பேரில் என்ன பண்ணுக்கலாம், கடவுளை நம்ம தூக்கி சுற்றின்னு வர முடியாதுன்றதுனால என்ன பண்ணால் சுற்றின வந்தால் ஒரு நியாயம் இருக்குது. அன்றைக்கி தேவையும் கூடாது, அன்றைக்கி வேறு வேலை இல்லவே இல்லை. இன்றைக்கி செய்கிறதுக்கு வேலை நிறைய வந்துச்சு, செய்கிறதுக்கு வேலை நிறைய வந்துச்சு. பொழுதுபோக்காக வேறு வேலைங்களாம் என்ன பண்ணிங்களா, செஞ்சுனே இருக்கிறான். காலையில் போய் வேலைக்கு செஞ்சுட்டு வந்து சாயந்தரம் வந்து ஒயர் பின்னிங்கலாம் அபிதானே, போயிட்டு நல்ல வீடியோ யூடியூப்பை போட்டு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஒரு அழகான பாட்டு, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் வந்துச்சு, நல்ல படங்க, நல்ல பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கான விஷயங்கள் நிறைய வந்துச்சு. விட்டு விட்டு அன்றைக்கி எதுவும் இல்லை, அதனால் என்ன பண்ணுவான், அங்கெல்லாம் கட்டம் கட்டமாக கட்டி தூண் வச்சுருப்போம், 4 தூண் வச்சு ஒரு கட்டம் கட்டி மேடு போட்டிருப்பான், ஏன் தெரியுமா உங்களுக்கு, அதே பாழஞ்சு போய் இப்போ அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறானுங்க, அங்கே பூக்கடை சுற்றி கட்டி வச்சுட்டுக்கிறான். அங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண்களை கூப்பிட்டு சின்ன டான்ஸு ஆடுவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்ததுக்காக செய்யப்பட்டதை வச்சு இப்போ இன்றைக்கி அதே மாதிரி ஆட்டினுக்கிறான், அது ஞானம் அடைய முடியாது. அதனால் என்ன பண்ண முடியாது, ஞானம் அடைய முடியாது. நிறைய என்டர்டைன்மெண்ட்டு, நிறைய மத கூடாரங்கள் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுக்குது, கூப்பிட்டு வச்சு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோட
செட் பண்ணி வச்சுருக்கோம். மதகுடாரத்துள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் தலையெல்லாம் ஆட்டின்ட்டு வந்துடுவீங்க. ஆஹா ஆஹா அற்புதம் எல்லாம் சொல்லி நிற்பீங்க. அவன் என்னன்னே தெரியாது, தட்டுவான், தட்டி இப்படி தட்டுவான் அவ்வளோ, அப்படியே அப்படி அப்படி இழுத்து சுதியெல்லாம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இதெல்லாம் என்ன தான், வெறும் இன்னானே புரியாத பாட்டெலாம் வர வீணா மிருது பாணி. என்னடா வரவீனா மிருது பாணி, மீனா தான் நமக்கு தெரியும், வரவீனா எங்கேருந்து தெரியும். ஆ, இப்படிலாம் பாட்டு எழுதி வச்சுருப்பானுங்க. கேட்டுக்கிறீங்களா இந்த மாதிரி பாட்டெலாம்? நாங்கள்லாம் கேட்டு வந்துக்கிறோம், பாடக்கூட தெரியும் எங்களுக்கு. இதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள், சீட்டாடுறது இது எதுவுமே, அதை கூட சேர்த்துட்டு. ஆமாம், எல்லாம் பொழுதுபோக்கு அம்சம் மட்டும்தான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். அது விழிப்புணர்வோடு போய் ஜாலியாக செஞ்சுட்டு வந்துட்டேன்னா கெட்டிக்காரன், ஒரு மணி நேரம் சூதாட்டு வந்துடுவேன் தப்பு இல்லை, ஒரு மூணு மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்துடுவேன் தப்பு இல்லை. ஒருத்த காலில் சினிமாவுக்கு தியேட்டருக்கு போனால் இப்போ பாஞ்சு ஸ்க்ரீனு நாலு ஸ்க்ரீனு மூணு ஸ்க்ரீன் ஆயிடுச்சா, ஸ்க்ரீன் ஸ்க்ரீனாக பார்த்துட்டு வருது. ஆமாம், ஒரு ஸ்க்ரீனில் லைனில் ஒரு பொம்பளை போயிட்டாலும்னா போதும், சிமி பொண்ணுங்கிறாடா நல்லா கர பின்னாடி போ. ஆமாம், டிக்கெட் எடுத்து போய் பக்கத்து சீட்டு கிடைக்குமா கடவுளே, இதில் இதுக்கு கடவுள்லாம் வர வேண்டியது. இந்த மாதிரியெல்லாம் மோசக்காரப்பாவீங்களாங்கிறானுங்க, புரியுதா? ஒரு ஸ்க்ரீன் போய் ஃபுல்லாக அதில் எத்தனை ஸ்க்ரீனுங்கிறதோ அதுத்தையும் பார்த்துட்டு வர அறிவாளிங்களாங்கிறானுங்க. ஞானமடைய முடியாது. ஞானமடையுதுன்னா உங்களை நீங்களே தனிமையில் உட்காந்து உங்ககிட்டயே பேசி, ஒரு நல்ல குரு கிடைச்சானா எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தானா அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.